கே கட்சியின் சின்னத்தை அறிவிக்கும் விஜய் மனைவி சங்கீதா. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தெரிகிறது. இதனை அடுத்து இன்னும் ஒரே வாரத்தில் ஒரு படத்தில் மட்டும் முடித்துவிட்டு தீவிர அரசியலில் விஜய் இறங்க இருப்பதாகவும், அடுத்த 2 அவர் எப்படி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மக்களை தன் வழிக்கு கொண்டு வர போகிறார் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். இந்த நிலையில் விஜய் குறி வைப்பது வேறு எந்த கட்சியின் வாக்குகளையும் அல்ல என்றும், புதிதாக வாக்களிக்க போகும் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதற்காகத்தான் அவர் 10 மற்றும் 12 மாணவ மாணவிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் என்பதும், 2026 அவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்க தகுதியானவர்களாக ஆகி விடுவார்கள் என்பதால் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தளபதி விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் அவரது கட்சிக்கு எந்த சின்னம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாக கல்வி சம்பந்தப்பட்ட சின்னத்தை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புத்தகம், பேனா உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு வாங்க விஜய் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டும் நடந்தால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அவர் அள்ளிவிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதனை பெண் பொறுப்பாளர்களை வைத்து அறிமுகம் செய்ய வாய்ப்பு இருக்கின்றதாம். விஜயின் மனைவியும் முதல் மாநாட்டில் இணைந்து கட்சி சின்னத்தை அறிவிப்பார் என எதிர்பார்க்கலாம்.